welcome to my channel. So இன்னைக்கு வந்து என் டே இப்படி இருக்க போகுதுன்னு வீடியோ எடுக்கிறேன். ஸோ எப்பவும் போல யூஷுவலான டே தான். ஸ்ரீ குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஸ்ரீ என்ன ஸ்ரீ பண்ணுறீங்க? போய் சாப்பிட்லாமா? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, ஆறிட்டுருக்கு. ஆ எந்திரிங்க, எந்திரிச்சு நில்லுங்க, போங்க, கிட்ட போய் பிடிச்சி எந்திரிங்க. சரி ஸ்ரீ, நீங்கள் விளையாடிட்டே இருங்க. இன்றைக்கி மார்னிங் மழை வர மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே வீட்டுக்குள்ளே கயிறு கட்டி காய போட்டிருக்கேன். ஸ்ரீ இப்போ இந்த பக்கம் திரும்பி மண்டி போட்டு வராரு கிச்சன் பக்கமாக. நம்ம போய் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம். ஆனியன் தோசை ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸ்ரீமா சரி வாங்க அப்படியே சாப்பிட போகலாம். கமான் கமான் கமான். ஜிஜய் வாலு வாழைத்தன ஆரம்பிச்சாச்சு. ம் வாலு எங்கே போகிறீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நம்ம ரூமுக்கு போகலாமா? ஸ்ரீ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பிளெயின் தோசை, ஒரு ஆனியன் தோசை சாப்பிட போகிறேன் வித் கோகோனட் சட்னி. ஸ்ரீ அப்பா வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் போய் சாப்பிட்டு போகிறேன். ஸ்ரீக்கு வந்து இதுதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆப்பிள் பியூரே வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட போகிறாரு. ஸ்ரீ குட்டி ஏண்டி ஸ்ரீ? ஆ சரி சாப்பிட்டு தூ. ஹலோ ஹாய் ஸ்ரீ. ஸ்ரீ வண்டி விட்டுறாரா? இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காரு பாருங்க. ஸ்ரீ ஹலோ ஸ்ரீ, ஒரு இன்டர்வியூ கொடுங்க ஸ்ரீ. ஜாலியாக இருக்கா? I'm not interested. ஜாலியாக இருக்குடா. பழமுதிர் நிலையம் வந்தாச்சு. வாங்க சீக்கிரம் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாமா? சினை வந்தாச்சு டெஸ்டினேஷனுக்கு. ஸ்ரீ வந்து கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டார். ரொம்ப டயர்டாகி இப்போ தூங்கிட்டுருக்காரு. லைட்டாக சத்தம் கேட்டாலும் முழிச்சுக்குவான். நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் என் வேலையை நான் இப்போ பார்க்க போகிறேன். எப்போ எந்திரிக்க போகிறான்னு தெரியல, பார்ப்போம். ஸ்டில் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. 1:30 மணி ஆகுது. லஞ்சுக்கு எந்திரிப்பாரான்னு கூட தெரியல. ஸ்ரீ இப்போ வந்து யூரின் போயிட்டு முழிச்சுட்டு நான் அவனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நாப்பி. திரும்ப தூங்கிட்டுருக்கான். எப்போ எந்திரிப்பான்னு தெரில. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து டே டைமுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து நைட் டைமுக்கு. இதில் வந்து நல்லா யூரின் அப்சர்வ் பண்ணுற மாதிரி நான் இன்சர்ட் மடித்து வச்சுருப்பேன். டே டைமுக்கு வந்து தின்னாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இன்னும் ஸ்டாக் இருக்குது, அதெல்லாம் காஞ்சிட்ருக்கு. ஈவினிங் தான் மடித்து இதெல்லாம் ஃபில் பண்ணணும். தூங்கிட்டே இருக்கார். ஸ்ரீ தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ பாட்டி போகிறீங்களா ஸ்ரீ? போங்க போங்க. முக்கிட்டு இருந்தார், உட்கார வச்சுருக்கேன். ஆ அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 மூக்கு. ஆ பாட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வாஷிங்க்கு போகிறோம். போகலாமா? ஸ்ரீக்கு வந்து இன்றைக்கி இதுதான் லஞ்சு. சாப்பாடு ஊட்ட போகிறேன். ஜிஜய் விளையாடிட்டுருக்கான். ஸ்ரீ சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா? ம். இந்த பொம்மை வந்து எப்போ உடைய போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ரீ சரி வாங்க சாப்பிடலாம், நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம். ஸ்ரீ வந்து இப்போ கொஞ்ச நேரம் டாய் டைம் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறான்னு நான் கொஞ்சம் நேரம் விட்டு அப்சர்வ் பண்ணுவேன். நான் எதுவுமே அவன் விளையாடும் போது உள்ளே போக மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் நம்ம வந்து எதுவுமே இன்டரப்ட் பண்ணக்கூடாது. வாய்க்குள்ளே டாய்ஸ் வச்சா மட்டும் நீங்கள் போய் எடுத்து விடுங்க. மற்றபடி நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே விட்டுருங்க. நீங்கள் விளையாட்டு காட்ட வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். அவங்களே வந்து யோசித்து என்ன பண்ணணும்னு பண்ணுவாங்க. உட்காந்துட்டாரு, இன்னும் எதுவும் டச் பண்ணலை. ஸோ டெய்லி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருவேன். டைம் இப்போ வந்து 3:30 ஆகுது. ஸ்ரீ வந்து இப்போ நான் தூங்க வைக்கணும். அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவரே தூங்கிடுவார். நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன் ஸ்ரீ? ஸ்ரீ தூங்கி எந்திரிச்சாச்சு. 1 hour தூங்கியிருக்கு ஸ்ரீ. என்ன ஸ்ரீ, அப்பா வர வரைக்கும் தூங்கலாம்ல? ஆ ஏண்டா நேற்று என்ன கூத்து பண்ணீங்க? நேற்று நைட்டு 11 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டுருக்கோம். இவர் இப்போ பூனைக்குட்டி மாதிரி எந்திரிச்சு மண்டி போட்டு பெட்லேருந்து கீழே விழுக போகிறாரு. ஆ அம்மா பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கும் ஸ்ரீ? நான் எந்திரிச்சு பார்த்த உடனே நல்ல பிள்ளை மாதிரி உக்காந்துட்டாரு. என்ன ஸ்ரீ, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்ரீ ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சாச்சா? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரி எந்திரி எந்திரி. உச்சா போயாச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பக்கத்தில் படுத்து டயர்டாக்கி விட்டுறேன். இப்போது டைம் வந்து 5:30 ஆகுது. ஸ்ரீக்கு வந்து இதே சேம் ஊட்ட போகிறேன் நான், மத்தியானம் சமைச்சது. ஸ்ரீ வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாரு, மிச்சம் வைக்காமல். அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் ரைம்ஸ் போட்டு விட்டுருக்கேன். அவன் சாப்பிடலன்னா நான் போட்டுவிட மாட்டேன். நல்லா சாப்பிட்டான்னா, நல்ல பிள்ளையாக சாப்பிட்டான்னா ரைம்ஸ் போட்டு விடுவேன். விட்ரி அம்மா நைட்டி விட்ரி. வால் பாருங்க. ஏன் ஸ்ரீ நல்லா தூங்கினா, ஃபீட் பண்ணிகிட்டே தூங்கிட்டு கீழே எடுத்து படுக்க வச்சோடனே முழிச்சிட்டான். ஹலோ என்னது இது? வாங்க தலை வரலாம். ஆ அப்பா வந்தாச்சு ஸ்ரீ. ஜிஜி டாடி எங்க? டாடி கூப்பிடுங்க. ஸ்ரீகுடி என்ன வாங்க, டாடிட்டு போங்க. வாங்க 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 வாங்க. இருங்க அவன் வரட்டும். வாங்க ஸ்ரீ, நைட்டு மட்டும் அப்பா அம்மா தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு போக தெரியுதுல்ல. வா வா, நான் அப்பா தொல்லை பண்ணுவா, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். ஸ்ரீகுட்டி வாங்க, அங்கே கிளிப் இருக்குது பாருங்க, கிளிப் எடுத்துருங்க. ஆ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன எந்திரிச்சு நில்லுங்க. என்ன பார்க்குறீங்க? ஓ ஓ அப்பா வந்தோடனே சவுண்ட் வருது. காலையிலேருந்து ஒரு சவுண்டு வரலமா? வாங்க வாங்க வெளியே போகலாம், வேடிக்கை பார்க்கலாம், பைக் பார்க்கலாம். பைக் பார்த்துட்டு வாங்க வாங்க, கொஞ்ச நேரம் போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலாம். வாங்க சரி சரி, தூக்கிட்டு போகலாமா? பச்சை பயிர் வந்து நல்லா வெயிலில் காய போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்ரீ அப்பாட்ட கொடுத்து அனுப்பணும். இப்போ அரைச்சிட்டா இருக்கு போட்டு ஸ்ரீ குளிப்பாட்டுறதுக்காக. ஸ்ரீ அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போது கண்ணை மூடி தூங்கிட்டே பண்ணிகிட்ருக்கான். தூக்கி படுக்க வச்சுருங்களா அப்படியே. மணி வந்து இப்போ 8:15. இப்போ தூங்கியிருக்கான். இன்னும் முடிச்சதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடுவான். அதுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு போகிறோம். ஸ்ரீக்கு வந்து இன்றைக்கி டின்னர் வந்து சத்து மாவுக்குள் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸ்ரீயோட பெட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்ரீயும் தூங்குறதுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டாரு. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணி என்னடா எந்திரிச்சு உட்கார்ற அப்படி தான் அவர் ஆங்கிளில் தான் ஃபிக்ஸ் பண்ணி படுப்பார். ஏன் ஸ்ரீ அவருக்கு பிடிச்ச ஆங்கிளில் தான் படுப்பார். ஸோ நாங்கள்லாம் இப்போ தூங்க போகிறோம். டெய்லி ஸ்ரீயோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸ்ரீயோட அப்பா கொஞ்ச நேரம் அப்படியே தட்டி கொடுத்து தூங்கிடுவான். இப்போ லைட் ஆஃப் பண்ண போகிறேன்.